ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கே. நீ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசன் செக்ஷன் அப்படின்னா என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீசன் செக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு லெபார்டரி டெக்னிக். என்ன பண்ணுவாங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோபிக் கீழே அனலைசிஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த ஃப்ரீசன் செக்ஷனுங்கிறது. இதில் வந்து அந்த சாம்பிளை வந்து ஒரு டிசீஸை டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த சாம்பிளை அனலிசிஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இது. இதுக்கு இன்னொரு நேம் வந்து க்ரையோசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஜராக எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்காலஜி சர்ஜரி அப்போ கலெக்ட் பண்ணுற சாம்பிளை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆன்காலஜி சர்ஜரினா அதாவது கேன்சருக்காக பண்ணக்கூடிய டிஷ்யூ சாம்பிளிங்கோ இல்லை பயாப்சியோ அங்கேருந்து வரக்கூடிய சாம்பிளை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட யூசஸ் என்னென்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த அன்னோன் பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ். என்ன காரணத்தினால இந்த சாம்பிள் இப்படி இந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் எந்த டிசீஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அப்புறம் எங்கே இது ஸ்டார்ட் ஆகிருக்கு, எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் வேறு எங்கன்னா டு ப்ரொவைட் அப்ராப்ரியேட் அண்ட் அக்யூரேட் டயக்னோசிஸ், அதாவது ஒரு டிசீஸ் வந்து அக்யூரேட்டாக டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்டு டு அட்ஹேர் ஒரு ரிசர்ச்சுக்கோ இல்லை ஒரு ஸ்பெஷல் ஸ்டடி ப்ரோட்டோக்காலுக்கோ வந்து இந்த க்ரையோசெக்ஷனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது பேசிக்காக என்னென்னா ஒரு டிசீஸை வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி சாம்பிளை வச்சு தான் வந்து இந்த டெஸ்ட்டை மைக்ரோஸ்கோப்பிக்கில் எக்ஸாமின் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஷ்யூ சாம்பிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் டிஷ்யூவாக இருக்கணும், புதுசாக இப்போ கல்பனை தான் இருக்கணும், பழசெல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ண முடியாது. அப்புறம் எப்போ வந்து நம்ம அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணணும், அதை எப்போ வந்து அந்த ஸ்மியரில் வைக்கணும், எப்போ வந்து டச் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எப்போ அந்த டிஷ்யூ வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து பிஃபோராகவே நம்ம ப்ரீ பிளான்ட் பண்ணிடணும். ஏன்னா சாம்பிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே டெஸ்ட் பண்ணால் தான் அதை வந்து நம்மளால் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ண முடியும். ஸோ டச் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்மியர்லாம் வந்து பேசிக்காக எந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிம்ப் நோடு சஸ்பீஷியஸ் ஆஃப் லிம்போமா அதுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ப்ரைமரி ஸ்மால் லெசன்ஸ் வந்து இந்த ஃப்ரீசன் செக்ஷனுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு டிஷ்யூஸ். ஃபிக்ஸ்டு டிஷ்யூஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம எந்த டிஷ்யூ வந்து எக்ஸாமின் பண்ண போகிறோன்றது முடிவு பண்ணியிருப்போம், அந்த டிஷ்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இதை பார்க்க போகிறோம். வந்து இந்த ஃபிக்ஸ்டு டிஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னே செப்பரேட் ஸ்லைட்ஸ் வந்து இருக்குது. எந்த ஃபிக்ஸ்டு டிஷ்யூ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மலினில் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கணும். ஃபார்மலினால் அந்த டிஷ்யூ வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஆல்கஹாலிக்கு ஃபிக்ஸேட்டிவ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் ஆல்கஹாலிக் ஃபிக்ஸேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலை யூஸ் பண்ணும்போது அந்த டிஷ்யூ வந்து ஹார்டன் ஆயிரும், இல்லை ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிரும், டிஷ்யூ வந்து ரொம்ப திக்காயிரும். அவாய்டு ஃப்ரீஸி. அப்புறம் வந்து ஹெவி மெட்டலோட ஒரு டிஷ்யூ நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம ஃப்ரீசினிங் ப்ராசஸ்க்குள்ளே இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணணும்னா, அது இந்த நம்ம சாம்பிள் உள்ள ப்ரோட்டீனை வந்து சிங்க் பண்ண வச்சிடும், அப்புறம் டிஷ்யூஸை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும், ப்ரோட்டீன் வந்து டினேச்சுரேஷன் ஆயிரும். அப்புறம் ஹார்டு டிஷ்யூஸை வந்து நம்ம ஃப்ரீசினிங் செக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம், போன்ஸு, கார்ட்லேஜ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் அதை வந்து நம்ம பண்ணும்போது டீகால்சிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை அது ஹார்டாக இருக்கும், அதை எக்ஸாமின் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் அதிகமாக ஃபேட் சப்ஸ்டன்ஸ் உள்ள டிஷ்யூஸை வந்து எக்ஸாமின் பண்ண முடியாது. அப்புறம் வந்து டிபி பேஷண்ட்டோட சாம்பிள்ஸை வந்து இன்னும் நம்ம எக்ஸாமின் பண்ண முடியாது. அப்படியே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரிகாஷனோடு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த சாம்பிள் கலெக்ஷனுக்கான க்ரைட்டீரியாஸ். அடுத்தது வந்து டிஷ்யூ ஃப்ரீசனிங். டிஷ்யூ ஃப்ரீசனிங் ப்ராசஸை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பேசிங்கன்னா, சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி, ஏன்னா ரொம்ப சாஃப்ட் தின் சாம்பிள் எடுத்து தான் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி, அந்த ஃப்ரீஸ் பண்ணதை வந்து திரும்பி ஸ்லைஸ் பண்ணி, அந்த ஸ்லைஸை தான் அடுத்து வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கில் வச்சு பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீசனிங் ப்ராசஸில் இருக்கோம். இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஓசிடி அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆப்டிமல் கட்டிங் டெம்பரேச்சர், அப்படின்னா சிமிலர் எம்பீடிங் மீடியா, அதாவது ஒரு மீடியாவை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. அந்த மீடியா வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா, அப்ராப்ரியேட் சைஸ் சாக் தட் ப்ரீ கூல்டு இந்த சைரோக்ரிஸ்ட், அதாவது சக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் வந்து நம்மளோட சாம்பிளை வந்து வைக்க போகிறோம். அந்த சக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஓசிடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்.
அங்கே தான் வந்து நம்ம சாம்பிளை வைப்போம், அது சாம்பிள் தான் அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி அது தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம். இப்போ வந்து சக்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து டூத் ப்ரஷ்ஷு அதாவது ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி தான் அந்த நம்ம டிஷ்யூஸ் வந்து ஸ்லைஸ் ஆனது வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். டிப்பிங் தி சக்கின மெத்தனால் ரிமூவ்ஸ் அதில் உள்ள ஐஸ் கிறிஸ்டல்ஸை வந்து மெத்தனால் யூஸ் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த சக்ஷை வந்து -20 to 15 degrees Celsius வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கு ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர் கீழே கொண்டு வர முடியும். பெட் ஒரு குட் டெம்பரேச்சர் வந்து எப்படி சக்கு வந்து எப்படி இருக்கணும்னா செமிசாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதாவது செமிசாலிட் ஃபார்மில் இருக்கணும். நல்லா லிக்யூடாகவும் இல்லாமல் சாலிடாகவும் இல்லாமல் நடுவில் இருந்தால் தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு டிஷ்யூ ஆர்டிஃபிலேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ கரெக்டான மீடியமாக அது இருக்கும். டிஷ்யூவோட சைஸை வந்து நம்ம எந்த சைஸில் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 mm to 5 mm அளவு தான் வச்சுக்கணும். அதோட பெருசாகவோ இல்லை அதோட ரொம்ப சின்னதாகவோ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாலர் டிஷ்யூஸ் வந்து என்னென்னா ரொம்ப வந்து ஃப்ரீசன் ஆயிரும், அதனால தான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் வந்து நம்ம டிஷ்யூ வந்து வச்சுருக்கணும். அப்புறம் அந்த இப்போ செமிசாலிட் செக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு செமிசாலிட் செக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க ரேப்பிட்லி டிஷ்யூஸை வச்சு கவர் பண்ணிடுவாங்க. அவாய்டு த ஓவர்ஃப்ளோ ஆகிடக்கூடாது, கரெக்டாக அந்த டிஷ்யூஸுக்கு தேவையான இதை வச்சு மட்டும்தான் கவர் பண்ணும், மீடியா வச்சு தான், அதி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து அந்த சக்ஸை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா சைட்டோ கிறிஸ்டில் சைரோஸ்டாட்டில் வச்சுருவோம். சைரோஸ்டாட்டில் தான் வந்து என்ன ஆகும்னா வந்து ஸ்லைசிங் ப்ராசஸ்ஸே நடக்கும். இப்போ வந்து இது ஓசிடியில் வச்சுட்டோம், அந்த ஓசிடியை வந்து எப்படி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, எதை யூஸ் பண்ணினா ஹீட்டை ஸ்டிங் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து ஏரோசல் மூலமாக ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரையோசெக்ஷன். க்ரையோசெக்ஷன் அப்படின்னா என்னென்னா இங்கே தான் வந்து நம்மளோட சாம்பிளை வந்து ஸ்லைஸாகவே மாற்றுவாங்க. ஸோ இந்த ஸ்லைஸை தான் எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழே வந்து எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. ஓகேவா, சைரோசெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஃப்ரெஷ் ஃப்ரீசன் டிஷ்யூ எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், அது எப்படி என்ன சைஸில் இருக்குன்னா 2 cm இன் டயாமீட்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூட்டபிள் மோல்டை யூஸ் பண்ணி அதாவது ஓசிடி ஆப்டிமல் கட்டிங் டெம்பரேச்சர் டிஷ்யூவோட மோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து க்ரையோஸ்டாட்டில் வந்து வச்சிடுறோம். இங்கே வந்து என்ன ஆகும்னா அந்த ஓசிடிங்கிறது வந்து ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்குன்னா விஸ்கஸ் ஃபார்மில் இருக்கும், அதே H2O ஆட் பண்ணும்போது அது வந்து சாலிட் ஃபார்மில் மாறிடும். இப்போ வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம்ல பிரைன் டிஷ்யூ அதெல்லாம் வந்து எது எப்படி ஃப்ரீசன் பண்ணுவாங்கன்னா M1 ஃப்ரீசன் மீடியமும் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க -3 degrees Celsius. இப்போ வந்து கட் பண்ண செஷன் இருக்குல்ல அது வந்து என்ன திக்னஸில் இருக்குன்னா 5 to 15 micrometer இன் திக்னஸ் வந்து அவ்வளோதான் இருக்கணும். அதை வந்து க்ரையோஸ்டாட்டில் வந்து -20 degrees Celsius வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 10 ± 5 degrees Celsius, அதாவது ஒவ்வொரு டிஷ்யூ சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி 5 degrees Celsius வந்து ஆட் ஆகவோ இல்லை மைனஸ் ஆகவோ பண்ணிப்பாங்க. இப்போ வந்து சாம்பிள் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அதை எதை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரமல் ஹேர் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணி தான் அந்த நைஃப் பிளேட்டில் வந்து அதை மாற்றுவாங்க. அதோட அதை வந்து கட் பண்ண உடனே 1 minute வந்து அந்த டிஷ்யூ சாம்பிள் இருக்குல்ல அதை வந்து ரூம் டெம்பரேச்சர் உள்ள மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த எங்கே நம்ம வச்சுருக்கோமோ அங்கேயே வந்து அந்த சாம்பிள் வந்து டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும், உருகிற ஆரம்பிச்சிடும், இல்லைனா நல்லா காஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஸோ டு வேலேட் த டிஷ்யூ ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெயினை வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ அந்த சாம்பிள் எடுத்துடுறோம்ல 1 minute அதுக்கு வந்து ஸ்டெயின் அப்ளை பண்ணி மைக்ரோஸ்கோப் கீழே வைக்கணும். ஸ்டெயினிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணால் டொலிடின் ப்ளூ, ஹெமடோலிடின், எயோசின் அண்ட் அதர் அக்வா ஸ்டெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இமீடியட்லியாக வந்து அந்த ஸ்லைடை வந்து அப்ராப்ரியேட் ஃபிக்ஸேட்டிவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணணும். இப்போ வந்து எப்படி வந்து ஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். எல்லா ஸ்டெயின்ஸும் அண்ட் சொல்யூஷன்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பழைய ஸ்டெயின்ஸ் ஏதாவது போட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ ஸ்டெயின்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல ஒரு ஸ்லைடில் தானே அந்த சாம்பிளை வச்சுருக்கோம், அந்த ஸ்லைடை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா
95% எத்தனாலில் வந்து 15 seconds வந்து இது இப்போ டிப் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து ஃபார்மல் ஆல்கஹால் அல்ல ஃபார்மோலின் அப்படிலாம் 90% ஆல்கஹாலில் வந்து 45 to 60 seconds வந்து வைக்கிறோம். அதுக்கடுத்து அதுலேருந்து எடுத்துகிட்டு வாட்டரில் வந்து 5 to 6 seconds வச்சுட்டு வாட்டர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஹெமட்டோசைலினில் வந்து 60 seconds வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா லித்தியம் கார்போனேட் அப்படிலாம் 2% அக்வஸ் அமோனியாவில் வந்து 50 to 20 seconds வைக்கிறோம். அதுலேருந்து எடுத்து இயோசைனில் வந்து 20 to 60 seconds வந்து டிப் பண்ணுறோம். அதுலேருந்து டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 95% ஆல்கஹாலில் 10 to 10 seconds வைக்கிறோம். அதுக்கடுத்து 100% ஆல்கஹாலில் 10 seconds வைக்கிறோம். இது எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஜைலின் டொலுலின் லிமோனின் டெரிவேட்டிவ்ஸ் இதில் வந்து ஒரு 10 seconds வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மவுண்டிங் மீடியாவை வந்து அதாவது கவர் ஸ்லிப் இது எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கவர் ஸ்லிப் வச்சு அந்த சாம்பிளை வந்து கவர் பண்ணிடுறோம். கவர் ஸ்லிப்பை வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா அந்த ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே வந்து வச்சு எக்ஸாமின் பண்ணுறோம். அது என்ன சாம்பிள் அதில் என்ன டிசிஷனாக இப்படி ஆயிருக்குன்றதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறோம்ல இதில் வந்து என்னென்ன நிறைய எரர்ஸ் வர சான்சஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் எரர்ஸ் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் கிறிஸ்டல் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து எதனால் வருதுன்னா ஸ்லோ ஃப்ரீசிங், அந்த டிஷ்யூவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம்ல அப்போ வந்து ஸ்லோவாக ஃப்ரீஸ் பண்ணும்போது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த டிஷ்யூவை டேமேஜ் பண்ணிடும். அடுத்து நைஃப்னால் அதாவது நம்ம அதை கட் பண்ணுறோம்ல, கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த பிளேடு வந்து நம்ம சாம்பிளை வந்து டியர் பண்ணுறதுக்கோ இல்லை ரெண்டு ஆஃப் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கோ சான்சஸ் நிறையா இருக்குது. இது இன்னொரு டைப் ஆஃப் எரர். அப்புறம் வந்து ஓவர் ஃப்ரீசிங், ஓவர் ஃப்ரீசிங் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டூ ஹோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி விட்ருவோம். அதிகமாக ஃப்ரீஸ் ஆகும்போது அந்த சாம்பிள் நம்ம ஏற்கனவே ரொம்ப மெலிசாக வந்து கட் பண்ணுறோம். ஸோ அதை ஓவர் ஃப்ரீசிங் பண்ணும்போது அந்த சாம்பிள் வந்து ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுது. அடுத்தது வந்து அண்டர் ஃப்ரீசிங், அண்டர் ஃப்ரீசிங் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி டிஷ்யூஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது வெளியில். அடுத்து வந்து ஸ்டெயினிங் இஷ்யூ, ஸ்டெயின் பண்ணும்போது என்ன இஷ்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ட்டி ஸ்டெயினில் என்ன யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அந்த ஸ்டெயின்ஸ் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் ஆகாமல் அங்கங்கே வந்து ஃப்ளோட்டர் ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறம் வந்து ரொம்ப டைல்யூட் பண்ண ஸ்டெயினை யூஸ் பண்ணுறதுனாலையும் அதை வந்து ஒழுங்காக ட்ரை ஆகாமல் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஆல்கஹால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது ஸ்லைடோட குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணுது. அடுத்து ஃபேட்டி டிஷ்யூஸ், ஃபேட்டி டிஷ்யூஸ் இருக்கனால என்ன ஆகும்னா இந்த லிம்ப் நோட்ஸு, பிரஸ்ட் டிஷ்யூஸ், ஸ்கின்ஸு இதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேட்டி டிஷ்யூஸில் வந்து என்ன ஆகும்னா நம்ம கட் பண்ணும்போது இதுவும் சாஃப்ட் டிஷ்யூ, அது நம்ம ஏற்கனவே வந்து செமிசாலிட் ஃபார்மில் வச்சு கட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதை கட் பண்ணும்போது வந்து அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து ஏர் பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம கடைசியாக வந்து ஸ்டெயினிங் முடிச்சுட்டு கவர் ஸ்லிப்பை வச்சு கவர் பண்ணுறோம்ல, அப்போ வந்து நம்ம இன்ப்ராப்பராக வந்து கவர் ஸ்லிப்பை வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து உள்ளே ஏர் பபிள் போயிட்டு அந்த சாம்பிளை வந்து ட்ரை பண்ணி விட்டுறது. இதனால் வந்து நமக்கு ப்ராப்பராக எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது, ஏர் பபுள்ஸ் தான் தெரியும். அடுத்து ஓவர்லி திக்கன் செக்ஷன், அதாவது நம்ம கட் பண்ணுறோம்ல அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த திக்னஸ் வந்து 0.5 to 15 micrometer இன் திக்னஸ் இருக்கணும், அப்புறம் 2 centimeterக்குள்ளே இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்ல. இப்போ அதை வந்து அது அந்த மில்லிமீட்டரோட கொஞ்சம் அதிகமாக திக்னஸோடு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ப்ராப்பராக வந்து எக்ஸாமின் பண்ண முடியாது. அந்த டிஷ்யூ வந்து அப்படியே ஸ்லைட்லேயே வந்து செட்டில் டவுன் ஆயிரும், ஹார்டானா தெரியும். ரொம்ப எந்த அளவுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது தான் நம்மளால் ப்ராப்பராக உள்ள என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறத வந்து கிளியராக எக்ஸாமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்லைசிங் திக்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் வந்து இந்த கிரையோ செக்ஷனில் வரக்கூடிய எரர்ஸ், அதோட ரீசன்ஸ்லாம் பார்த்துட்டோம். Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.